வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் சொல்லி தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை ஆசிரியர் நலசங்கம் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளி சங்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருந்தாங்க பள்ளி கல்வித்துறைக்கு. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களிலுமே அந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி மாத பள்ளிகள் திறப்பு தொடர்பாக நாளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. இதில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இதில் பள்ளிகள் திறப்பு தொடர்பான பரிந்துரையை வந்து வைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை ஆசிரியர் நலசங்கம் அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளி கூட்டமைப்பு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இது தொடர்பாக 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தனியார் பள்ளி அமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளை திறக்கப்பட வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மனுவில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளை திறக்க வேண்டும் ஆசிரியர் சங்கத்தின் மனு. நெல்லை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளை திறக்க வேண்டும் என சங்க நிர்வாகிகள் கலெக்டர் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனு கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக அவங்க சொல்ல வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகள் சங்க நிர்வாகிகள் நேற்று கலெக்டர் அலுவலகத்தில் அளித்த மனுவோட விவரம் வந்து, கல்வித்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்தி அனைவருக்கும் கல்வி உள்ளிட்ட திட்டங்களை அறிமுகப்படுத்தி தமிழகம் சாதித்து வருகிறது. கல்வி என்னும் ஒப்பற்ற செல்வத்தை மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியாளர்கள் முக்கிய பங்கு வைக்கின்றனர். தனியார் பள்ளிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக கற்றல் கற்பித்தல் இல்லை. தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். ஆன்லைன் கல்வி முறையால் மாணவர்களுக்கு முழுமையான கற்றல் திறனை இழந்து தவிக்கின்றனர். பள்ளி ஆசிரியர்களின் அவல நிலையினை கணக்கில் கொண்டு நெல்லை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளை திறக்க வேண்டும் என ஆவணம் செய்ய வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த பள்ளிகள் திறப்பு தொடர்பாகவும் நாளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரடங்கு தளர்வுகள் கட்டுப்பாடுகள் குறித்து ஆலோசனை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிந்துரை வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பள்ளிகளை திறக்க பரிந்துரை, தேர்வுகளை நடத்த வேண்டிய கட்டாயம் உள்ளதால் பிப்ரவரி மாதத்தில் 10, 11, 12 வகுப்பு பள்ளிகளை திறக்க முதலமைச்சருடன் பரிந்துரை செய்துள்ளோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர் சங்கம் அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளி சங்கம் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th-12th வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக நாளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் பள்ளி கல்வித்துறை சுகாதாரத்துறையுடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் இறை என்பது தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஎஸ், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பரிந்துரை கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 1-12 வகுப்பு மாணவர்கள் பள்ளிகள் திறக்கப்படுமான்னு சொல்லி ஒரு ஃபைனல் அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். கொரோனா பரவல் காரணமாக தனியார் பள்ளிகளை நடத்த இயலாத சூழ்நிலையில் பள்ளி தாளாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாகவும், பள்ளிகளை திறக்க வேண்டும் என்றும் நெல்லையில் தனியார் பள்ளிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாணவர்கள் கல்வியை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்லும் அவலம் நிலவுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பள்ளிகள் திறக்கப்படாதல பிள்ளைங்களை வந்து இப்போ எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னா என்னன்னே தெரியாமல் போச்சு. முக்கியமாக என்னென்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஆனாவனா ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சத்துணவு ஊட்டச்சத்து இதெல்லாம் கிடைக்காம இருக்குது. முக்கியமாக நம்ம ஸ்கூல் ஓனர்ஸ் மற்றும் தனியார் பள்ளி தாளர்கள் வந்து ரொம்ப வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. வண்டி வாகனத்து மாத்திரமல்ல கட்டடத்தை பராமரிக்க சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்தில் இருக்குது. ஆசிரியர்களுக்கு சம்பளம் சேலரி கொடுக்க முடியாத சூழ்நிலை. தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அப்புறம் தாளாளர்கள் பணியாளர்கள் அதை நம்பியிருக்க லட்சக்கணக்கான பணியாளர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் முற்றிலுமாக தவிச்சு போயிருக்க சூழ்நிலை. தாய் தாப்பம் வந்து வெளியில் போயிடுறாங்க. போகும்போது அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. நிறைய பிள்ளைகள் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தனியார் பள்ளி ஆசிரியர்கள் குறைஞ்ச சொற்ப ஊதியத்தில் வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்காங்க, அதிலேயும் ஒரு பெரிய பெரிய பாதிப்பை அவங்களுக்கு உருவாக்க. கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் தனியார் பள்ளிகளை திறக்க அனுமதிக்குமாறு நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். கொரோனா முதல் அலையில் மூடப்பட்ட தனியார் பள்ளி பின்னர் ஆன்லைன் வகுப்புக்கு மாறியது. தற்பொழுதும் அதே நிலை தொடர்வதால் கல்வியை விடுத்து மாணவர்கள் விலகிச் சென்று விட்டதாக கூறிய தனியார் பள்ளி சங்க நிர்வாகிகள், தனியார் பள்ளி ஆசிரியர் தாளாளரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது என வேதனை தெரிவித்தனர். தனியார் பள்ளியை திறக்க உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மனு அளித்துள்ளனர். ரெண்டு வருஷமாக பள்ளிக்கூடம் இல்லாதனால
குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. தொடர்ந்து 2 வருஷமாக நமக்கு பள்ளிக்கூடம் நடக்கலை. ஆனாலும் பள்ளிக்கூடத்துக்கு பெரும் பாதிப்பு, குழந்தைகளுக்கு அவனுடைய பெரும் பாதிப்பு. அடுத்து வாழ்வாதாரம், டீச்சர்ஸுடைய வாழ்வாதாரம், கரஸ்பாண்டனுடைய வாழ்வாதாரம், பள்ளியினுடைய பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. பள்ளிக்கூடத்தை திறக்கணும், பள்ளிக்கூடத்தை திறந்து நடத்தணும். குழந்தைகளுடைய சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். அதில் நாங்கள் கேரண்டி, எங்கள் பள்ளிக்கூடத்துடைய சுகாதாரத்தை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். சுழற்சி முறையில் நடத்தலாம். பொது தேர்வு எழுதும் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 1 முதல் பள்ளிகளை திறக்க முதலமைச்சரிடம் பரிந்துரை வழங்கியிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வினாத்தாள் வடிவமைப்பு முறையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறினார். 10, 11, 12 வந்து அதிகம் நாங்கள் வந்து கவனம் செலுத்திட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தந்த அசஸ்மெண்ட் அங்கங்கே இந்த ஸ்கூல்ஸில் போயிட்டு தான் இருக்குன்னா அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 31 முன்பு ஒரு ரிலாக்ஸேஷன் மீட்டிங் வரும்போது எங்களுடைய பாயிண்ட்டையும் எங்களுடைய செக்ரட்டரிங்களுடைய கமிஷனர்ஸ் வந்து ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க சிஎம் ஆஃபீஸ்லேயுமே. இதை கன்சிடர் பண்ணி பிப்ரவரியிலேருந்து எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு குறைகின்ற பட்சத்தில் அதற்கு முன்னுரிமையை கொடுத்து அதுக்கான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த ரிலாக்ஸேஷன் மீட்டிங்கில் ஒரு டிஸ்கஷன். இரவு ஊரடங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறார். மாநிலம் முழுவதும் கடந்த சில வாரங்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்ததை அடுத்து ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. வரும் 31 ஊரடங்கு கட்டுப்பாடுகள் முடிவடைய உள்ள நிலையில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் முதலமைச்சர் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த ஆலோசனையில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு முழு ஊரடங்கு ஆகியவற்றை நீட்டிப்பதா அல்லது தளர்வுகள் அளிப்பதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. 31 வரை கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவலை ஒட்டி இந்த கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்குகள் அமலில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு மட்டும் ஒவ்வொரு வாரமும் அது சனிக்கிழமை என்று ஆலோசனை நடத்தி அதன் பின்னர் அந்த முடிவு அறிவிக்கப்படுகிறது. இதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை முழு நேர ஊரடங்கு இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த 3 தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. இறப்பு விகிதம் அதிகரித்தாலும் இந்த கொரோனா பரவல் விகிதம் குறைந்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் ஞாயிறு முழு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கிறது. இதையொட்டி நாளை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் மாவட்ட ஆட்சியர்களுடன் மிக முக்கியமான ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையில் இந்த வாரமும் ஞாயிறு முழு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்பது தொடர்பாக ஆலோசித்து கொரோனா பரவலின் விகிதம் தொடர்பாக கணக்கிட்டு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் சூழ்நிலையில் இந்த வாரம் ஞாயிறு முழு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்பட வேண்டுமா என்பது தொடர்பாக நாளை முடிவு அறிவிக்கப்படுகிறது. கடந்த 7 தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கிறது. அந்த 7 தொடங்கி அதே 9 மற்றும் 16, 23 ஆகிய 3 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடர்ந்து முழு நேர ஊரடங்கு அமலில் உள்ள சூழ்நிலையில் இந்த வாரமும் முழு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மக்கள் பல்வேறு சொந்த ஊர்களுக்கு அவர்கள் சென்றிருப்பதை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கொரோனா பாதிப்பு விகிதம் சில மாவட்டங்களில் அதிகரித்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் குறைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முழு நேர ஊரடங்கு அனைத்து மாவட்டங்களிலும் அமல்படுத்த வேண்டுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் 3 முடிவடைந்த பின்னர்தான் கொரோனா பாதிப்பின் விகிதம் தொடர்பாகவும் அது அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பது தொடர்பான உண்மை நிலைமை 3 பிறகே தெரியவரும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் நாளை மிக முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் முழு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை மாலைக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். தமிழகத்தில் ஞாயிறு முழு நேர ஊரடங்கு நீட்டிக்குமா நீட்டிக்கப்படாதா என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.